வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் அட்டக் சேனல் இந்த ரெண்டு நாளாகவே கேபிள் டிவி கதை முடிந்தது இப்படின்னு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகிருந்ததை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த மெசேஜில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா கேபிள் டிவி கதை முடிந்தது வெறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் போதும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் வேலிடிட்டி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு சேனல்கள் மூணு ஓடிடி சந்தா இது வந்து இந்த டெய்லி ஹண்ட்டு அப்படிங்க நியூஸு அந்த இருந்து போட்டிருக்காங்க விஷயம் என்னென்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பிளான் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளைக்கு வேலிடிட்டி அப்படின்னு இவங்க வந்து தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க உண்மையிலே என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதில் என்னெல்லாம் போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பிளான் வந்து வருஷத்துக்கு நானூறு எம்பிபிஎஸ் இன்டர்நெட் வேகத்தில் ஐநூற்றம்பது சேனலை வந்து பார்த்துக்கிடுவோம் அப்படி பார்த்தால் மாதத்துக்கு ஐம்பது ரூபா செலவுலேயே மூணு ஓடிடி தளமும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு சேனல்களையும் பார்த்துக்கொள்ள முடியும் அப்படிங்க மாதிரி இதில் வந்து ஒரு தப்பான நியூஸ் வந்து போட்டிருக்காங்க உண்மையான நியூஸ் என்ன அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பிளான் வந்து ஒரு மாசைக்குள்ள பிளான் அதுவும் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு சேர்க்காத பிளான் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கு நானூறு எம்பிஎஸ் இன்டர்நெட்டு ஓடிடி பிளான் எல்லாமே ஃப்ரீ தான் ஆனால் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா பிளான் வந்து வித்தவுட் ஜிஎஸ்டி பிளான் பெர் மந்த்துக்குள்ளே பிளான் அதை ஒன் இயருக்கு போட்டால் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஒன் இயருக்கு போடும்போது எவ்வளோ வருதுன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு மாதத்துக்கு ஏழாயிரத்தி நூற்றி நாலு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஜேக்கும் போது ஜிஎஸ்டி வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு ரூபா எழுபத்தி ரெண்டு பைசா மொத்தம் ஜாக்கும்போது எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா எழுபத்தி ரெண்டு பைசா வருது டோட்டலாக இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ப்ளான் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூணுரூவா கட்டணும்னா தான் இவங்க சொல்லுத அதே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் வேலிட்டி நானூறு எம்பிபிஎஸ்சில் ஐநூற்றி சேனலு ப்ளஸ் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷனோட பார்த்துக்கலாம் இதுதான் இதோட உண்மையான நியூஸு இதோட டீட்டெயில் வந்து எக்ஸிட்டலோட அஃபிஷியல் கஸ்டமர் கேர் வந்து பெங்களூரில் உள்ள கஸ்டமர் கேரில் வந்து நம்ம கூப்பிட்டு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இந்த ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா ப்ளான் வந்து பெர் இயர்க்கானது கிடையாது பெர் மன்தோட அமௌண்டு வித்தௌட் ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டு தான் இயருக்கு அந்த பிளானை போட்டால் மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் இயரோட அமௌண்ட் வந்து எட்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி மூன்றுரூவா இதை அங்கே உள்ள நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆப்ரேட்டர்டையும் கேட்டோம் அவரும் சேமாக இது வந்து இயர்க்கு வந்து இதே அமௌண்ட் தான் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தார் அதுக்கடுத்து இவங்களும் ஆப்ரேட்டர் கூட தான் ஷேரிங் கான்செப்ட் தான் பண்ணாங்க சிக்ஸ்டி ஃபார்ட்டி பெர்சென்டேஜில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எந்த பிரச்சனையும் அதுக்கடுத்து இப்போ வர எக்ஸிட்டெல் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவைலபிலிட்டி கிடையாது பெங்களூர் மற்ற ஸ்டேட்டில் தான் அவைலபிள் இருக்குது அதனால் ஃபேக்கான நியூஸ் என்ன அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் வந்து கேபிள் டிவி கதை முடிந்தது அப்படி முடிஞ்சது இப்படி முடிஞ்சதுன்னு சும்மா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க ஆப்ரேட்டரையுமே பதட்டத்தை இருக்காங்க அதனால தான் இதை பற்றி ஒரு வீடியோவாக போட்டோம்